கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறையைச் சேர்ந்த நபர் ஒருவர் அரசு ரப்பர் கழகத்தில் தற்காலிக பால்வட்டம் தொழிலாளியாக இருந்து பணியாற்றி ஓய்வு பெற்றவர். ஓய்வு காலத்தில் வீட்டில் இருந்தபோது 2016 அவரது வீட்டிற்கருகே கூலி தொழிலாளியின் மகளான 17 மனநலம் குன்றிய சிறுமி ஒருவரை வலுக்கட்டாயமாக பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார். இந்த சம்பவத்தை அறிந்த பெற்றோர்கள் மார்த்தாண்டவம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தனர். புகாரின் பெயரில் விசாரணை செய்த போலீசார் அவர் மீது வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கு நாகர்கோவில் உள்ள நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்த வழக்கை விசாரணை செய்த போக்சோ நீதிபதி எழில்வேலன் பல்வேறு கட்ட விசாரணைக்கு பின்னர் குற்றம் சாட்டப்பட்ட கேசவன் மீது 8 சிறை தண்டனையும் 5,000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பு வழங்கியிருந்தார்.